ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திமுகவோட முன்னாள் தலைவரான கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சிலை திறப்பு விழாவானது டிசம்பர் 16ஆம் தேதி நடக்க இருக்கு. இதுக்காண்டி ஸ்டாலின் வந்து அகில இந்திய தலைவர்களுக்கும் வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. கலைஞர் அவர்களுடைய சிலையை சோனியா காந்தி அவர்கள் தான் திறந்து வைக்க இருக்காங்களாம். இதற்கான அழைப்புதலை ஸ்டாலின் டெல்லிக்கு போய் நேரிலே வந்து சோனியா காந்தியை மீட் பண்ணி அழைப்புதல் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சோனியா காந்தி, ராகுல் காந்தியோட ஸ்டாலின் வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் குறித்து கூட்டணியை பத்தியும் எத்தனை தொகுதி வந்து ஒதுக்குறோம் அப்படின்றத பத்தியும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இதுல ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக, முஸ்லீம் லீக் கட்சிகள் இவங்கெல்லாம் சேர்த்து நாங்க வந்து 25 தொகுதிகளில் வந்து போட்டியிடுறோம். அதே மாதிரி காங்கிரஸுக்கு புதுச்சேரி உட்பட 15 தொகுதிகளை ஒதுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு ராகுல் காந்தி வந்து இன்னும் தொகுதிகளை அதிகப்படுத்துறத பத்தி ஸ்டாலின் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதற்கு ஸ்டாலின் வந்து திமுக இருக்க கூட்டணியில இருக்கிறவங்களுக்கும் வந்து தொகுதி பங்கீட்டு கொடுக்கணும், அதே மாதிரி இனிமே திமுகவோட கூட்டணி வச்சுக்க போறவங்களுக்கும் நாங்க வந்து தொகுதி பங்கீடு பண்ற மாதிரி இருக்கும், அதனால இதற்கு மேல எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தியை சமாதானப்படுத்திருக்காங்களாம். அதே மாதிரி இந்த சந்திப்பின் போது தேசிய அளவுல காங்கிரஸ் தலைமையிலையும் மாநில அளவுல திமுக தலைமையிலையும் கூட்டணி ஏற்படுத்துறத பத்தி விவாதம் பண்ணியிருக்காங்க. சோனியா காந்தி ஸ்டாலின் சந்திப்புல திமுகவை சேர்ந்த டிஆர் பாலு, ராசா, கனிமொழி இவங்கெல்லாம் வந்து உடன் இருந்திருக்காங்க. டிசம்பர் 10ஆம் தேதி ஸ்டாலின் டெல்லியில அகில இந்திய அளவிலான அனைத்து எதிர்கட்சிகளையும் சந்திச்சு நாடாளுமன்ற தேர்தல் குறித்து வந்து பேச இருக்காங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.